ஸ்டேஜ் ஹார்ட்வேர் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நாமினல் சார்ஜஸ் தான் சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ எங்களோடது மணி மோட்டிவேஷன் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ், 100% அஷூரன்ஸ். ஸோ 100% கேரண்டி அப்படின்னா போயிடுறாங்க. ஸோ அங்கே பணத்தை கொடுத்துட்டு ஸோ அது சீட்டுங்கும் போது ஓவரால் அவங்களுக்கு என்னென்ன எல்லா இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது. சேலரி ரேஞ்சு வணக்கம் வெங்கடேஷ்குமார் சார். வணக்கம் சார். நாங்கள் கனெக்டிங் ஹேண்ட் சேனல்லேருந்து வந்திருக்கோம். ப்ராலிஃபிக் கெரியர் சென்டர் பார்த்தோம், சரி உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். பட் அதே மாதிரி எங்களோட சேனலோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே நீங்கள் தான். உங்ககிட்ட நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக, என்னுடைய பேர் வெங்கடேஷ்குமார். ஸோ எங்கள் ப்ராலிஃபிக் சிஸ்டத்தில் லாஸ்ட்டு 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ எங்களுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பை பேஸ்டு கம்பெனி, சி ப்ராலிஃபிக் சிஸ்டம்ஸ். ஸோ ஆல் ஓவர் இந்தியா 25 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் எம்படர் ரெண்டு திங்ஸ்லையுமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர், இங்கே வந்து நம்ம படிக்கலாம். யா, சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில நாங்கள் ட்ரைனிங் சென்டர். ஸோ நார்த் இந்தியாவில் ஃபுல்லாமே ட்ரைனிங் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற ட்ரைனிங் சென்டருக்கும் நமக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? எந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு நம்ம காமிக்கிறோம்? எந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இஸ் எ ஓல்டஸ்ட் கம்பெனி, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓ சூப்பர். ஸோ ப்ளஸ் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் நார்த் இந்தியா நான் சொன்ன மாதிரி. ஸோ இனிஷியலாக எங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ கம்பெனிஸ் இந்த அவங்க கேட்குறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு அது மூலியமாக தான் வந்தது, ட்ரைனிங் பண்ணுறதே அப்படிங்கிறது. ஸோ அது மூலயமா நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரைனிங் கம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எங்களுடைய அல்டிமேட் மோட்டிவே 100% பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் தான், கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ ஐஏஓ ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்எஸ்டிசி அப்ரூவ்டு சென்டர் நாங்கள். ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ ட்ரைனிங்கில் வந்துங்க பேட்ச் ட்ரைனிங் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் ட்ரைனிங்ன்ட்டு இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் நல்லா வரும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் சொன்னாலே புரிஞ்சிடும். சில பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நாலேஜ் ஒரு லேகிங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நாலேஜ் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை டுகெதர் ஒரு பேட்ச் மாதிரி எகெயின் ஒரு ஸ்கூல் மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம கொடுக்குறோமா? இல்லை, நிச்சயமாக நாங்கள் வந்து செல்ஃப் அதாவது என்னென்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் எங்களை பொறுத்தவரையில் பண்ணுறோம். ஸோ எங்களை பொறுத்தவரையில் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுனால ஸோ அவங்களோட எங்களோட ட்ரைனிங் ப்யூரிட்டியாக இருக்கணும் ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் பண்ணுறோம். ஈவன் கிளாஸஸ் மாதிரியோ அதாவது என்னென்னா ஒரு காலேஜஸ் ட்ரைனிங் மாதிரியோ கம்பல்சரி எங்களோடது கிடையாது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் அவங்க காலேஜில் ஒரு 4 இயர்ஸ் படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது அடிஷ்னல் கோர்சஸ் தான். ஸோ இதை தான் அவங்க கேரியராக சூஸ் பண்ணி வர்றதுனால இதில் நாங்கள் 100% அட்லீஸ்ட் ஒரு 80% அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனா தான் கம்பெனியில் அவங்களால 100% ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களுடைய மோட்டிவ். சூப்பர் சார். அப்புறம் இன்னொரு குவெஸ்டின், நீங்கள் எம்படட் சிஸ்டம்ஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னீங்க, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், ஆட்டோமேஷன் நீங்கள் மீன் பண்ணது வந்து பைத்தான் பர்ல் ஸ்கிரிப்டிங் லெவல் ஆட்டோமேஷனா இல்லை வந்து என்ன மாதிரியான? இல்லை, ஆக்சுவலி ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷனில் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது, லைக் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இருக்குது, டொமஸ்டிக் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸில் ஃபுல்லாமே வெரி அதாவது ஹசார்ட்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹியூமனால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மெயினாக ஆட்டோமேஷன் சேஃப்டி அதுதான் மெயினாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பொறுத்தவரையில் கண்ட்ரோலர்ஸ் நிறைய டெவலப் பண்ணாங்க. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர்லி ப்ரோக்ராம் பேஸ்டு ப்ளஸ் ஹார்ட்வேராக ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிஸ் நெக்ஸ்ட்டு ஸ்கேடான் இருக்குது, ரன்னிங் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட கோர்ஸை வந்து ஒரு பசங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா வில் யூ கிவ் தெம் ஒரு ஹார்ட்வேர் கிட்டை அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை ஹார்ட்வேர் கிட்டை அவங்க தனியாக வாங்கணுமா, இல்லை லேப் ஆக்சஸ் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கா? ஓகே, எங்களை பொறுத்தவரை 80% ஹார்ட்வேர் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பிஎல்சிஸ் எல்லாமே ஓவரால் ஒரு 50 பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நாங்கள் ஓவரால் 12 பிஎல்சிஸ் 7 லீடிங் பிராண்ட்ஸில் 12 பிஎல்சிஸ் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்ககிட்ட ஹார்ட்வேர் அவைலபிள் ப்ளஸ் எங்களோடது பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட மாடல் செஷன் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் தான் முக்கியமான விஷயம், அவனுடைய இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். ஸோ எங்களுடைய தியரிட்டிகள் இருக்கும் என்ன அப்படின்னா பேசிக்ஸ் திங்ஸ். ஸோ என்னென்னா வாட் இஸ் ஆட்டோமேஷன், என்ன பிஎல்சி, பிஎல்சியில் என்ன படிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருக்குமே தவிர
ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே 100% ப்ராக்டிக்கல். ஓகே சார், இதுலேருந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நாங்கள் வந்து உங்களோட என்னென்ன கோர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக ஆட்டோமேஷனை பொறுத்தவரையில் நிறையா கோர்சஸ் அவைலபிள். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லாமே கண்ட்ரோலர்ஸ் பேஸ்டு தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா மினிமம் நாமினல் சார்ஜஸ் தான் சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எங்களோடது மணி மோட்டிவேஷன் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஸோ அதுதான் பிஸ்னஸ்க்கு சர்வே வர பண்ணுறதுக்கும் ப்ளஸ் லைக்ஸ் வர்றதுக்கான காரணமே. ஸோ எங்களோடதை பொறுத்தவரை நாமினல் சார்ஜஸ் மினிமம் 5,000 கோர்சஸ் ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ பெரிய கோர்சஸுமே அவைலபிள், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கோர்சஸுமே இருக்குது. ஸோ இது வந்து 5,000 ஒரு நார்மல் க்ளோஸ், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸுங்கிறது வேறு ஒரு ப்ராக்கெட்டில் வரும். நிச்சயம். ஸோ அது உங்கள் கூட நம்ம வேறு பேக்கேஜில் வரும். ஓகே சார். ஃபைனலாக நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசுனனால என்ன மாதிரி நீங்கள் சரி நிறைய இடத்துல பார்த்தோம் 3 நம்ம ட்ரைனிங் போவோம் படிப்போம், அட் த சேம் டைம் அப்புறம் என்னன்றவாங்க உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தான் நம்ம கொடுப்போம், கம்ப்ளீட் ஜாப் நாங்கள் உங்களை உட்கார வைக்க முடியாதும்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பாதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களை கைட் பண்ணுவீங்களா, இல்லை சில கம்பெனிஸுக்கு வந்து அவங்கள இன்டர்வியூக்கு அனுப்புவீங்களா, என்ன மாதிரி பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல க்வெஸ்சனு. ஸோ இதில் பொறுத்தவரை என்னென்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸில் நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் 100% கேரண்டி அப்படிங்கிற ஒரு லோகோ இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களோட தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ், 100% அஷூரன்ஸ். ஸோ அசிஸ்டன்ஸுக்கும் அஷூரன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. ஸோ 100% கேரண்டி அப்படின்னா போயிடுறாங்க. ஸோ அங்கே பணத்தை கொடுத்துட்டு ஸோ அது சீட்டுங்கும் போது ஓவரால் அவங்களுக்கு என்னென்னா எல்லா இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது. ஸோ எங்களை பொறுத்தவரைனா 100% அஷூரன்ஸ் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ரோல் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு லிமிட்டெட் இன்டர்வியூஸ் கிடையாது, அன்லிமிட்டெட். ஸோ ஒரு இன்டர்வியூ அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, லோயர் கிராட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஹையர் கிராட்ஸும் இருப்பாங்க. ஸோ ஒரு பையனோட அந்த நாலேஜை பொறுத்து நாங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்குறோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு பையன் ஃபஸ்ட் இன்டர்வியூ போகிறான் அப்படின்னா அவனுக்கு நாலேஜ் இருந்து நல்லா கெயின் பண்ணி நல்லா அப்ரோச் பண்ணான்னா செலக்ட் ஆயிடுவான், இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் பிளேஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதனால் அவன் டில் பிளேஸ் ஆகிற வரைக்கும் இன்டர்வியூஸ் கொடுக்குறதுனால அஷ்யூர்டு, அவன் எப்படி ஒரு கம்பெனியில் லாஸ்ட்டாக பிளேஸ்மெண்ட் ஆயிடுவான், அவன் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ண அவனோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபைனலாக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆயிடும், அதுதான் எங்களுடைய அஷூரன்ஸ். ஸோ அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஒரு 2 அட்டன் பண்ணுவாங்க, 3 அட்டன் பண்ணுவாங்க, கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கைட் பண்ணுவாங்களே தவிர நாங்கள் அஷூரன்ஸ். ப்ளஸ் நாங்கள் ரெடி பண்ணுற இன்டர்வியூஸில் ஒன்லி ப்ரொலிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 80% ஜாப் கன்ஃபர்மேஷன். ஓகே சார். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? இது பேஸ்ட் ஆன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லொக்கேஷன் கேட்குறாங்களோ, ஈவன் இப்போ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கோயம்புத்தூரில் தான் வேணும் அப்படின்னா 100% கோயம்புத்தூரில் கொடுக்குறோம். இல்லை ஒரு பையன் வந்து விழுப்புரமோ இல்லை நியர்பை சென்னைனா சென்னை லொக்கேஷன் கொடுக்குறோம். இல்லை ஒருத்தர் ஹோசூர் வேணும் இல்லை சேலத்துலேருந்து எனக்கு பக்கம் சார் அப்படின்னா அங்கே ஹோசூர் லொக்கேஷன் கொடுக்குறோம். ஸோ லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட். கடைசியாக பிகாஸ் ஏன்னா எங்களுக்கு 25 பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால சவுத் இந்தியாவில் மட்டும் 5 பிரான்ச்சஸ் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், கொச்சின், மேங்களூர். ஓகேங்களா? ஸோ இந்த பிரான்ச்சஸில் எல்லாமே ஓவரால் ஒரு எயிட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவைலபிள். ஸோ எங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவைலபிள். ஸோ எல்லாமே லிங்க்டு தான். ஸோ அதனால தான் நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் ப்ளஸ் பிளான் இண்டியா அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே சார். என்ன சேலரி ப்ராக்கெட்டில் சார் இந்த பசங்க? மினிமம் 7 ஆஃபர் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 10, அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ மந்த்லி 7,000 to 10,000. யா. ஸோ இது வந்து அவங்க ஒரு இனிஷியல் நமக்கு கிடைச்ச ஓப்பனிங்காக எடுத்து அதில் திரும்பவும் லேர்ன் பண்ணி ஒரு 1 or 2 அடுத்து ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கோ பெரிய ஜாபுக்கோ அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து இந்த ஒரு பாதையாக அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. நிச்சயம். வேலை கிடைக்குது, ஒரு இனிஷியல் பேக்கேஜ் தான். ஸோ அவங்க 1 அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்கன்னா சேலரி இப்போ 10 மேலே கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே பிகினராக போய் ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு ஃப்ரெஷராக வந்திருப்பாங்க. ஸோ கம்பெனினா என்னங்கிறது அவங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ மார்க்கெட் பேஸ் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஸோ என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன டியூனப் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ் தான் டியூனப் பண்ணணும், அவங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களை டியூனப் பண்ணணும். ஸோ பாயிண்ட் இருந்து அவனுக்கு அவுட் புட் வராது, ஸோ ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட பாக்கெட் மணியை எடுத்து சேலரியாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ
அதிலிருந்து ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் அவங்க எடுத்துகிட்டு அதை தான் உங்களுக்கு சேலரியாக பண்ணுவாங்களே தவிர யாரும் பாக்கெட் மணியை சேலரியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன அவுட்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின். ஓகேங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ.